அனைவருக்கும் வணக்கம். TNPSC மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடில் ஏரியா அண்டு வால்யூம்னு ஒரு டாபிக் இருக்குது. இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்முடைய பாடப்புத்தகத்தில் இந்த ஏரியா அண்டு வால்யூம் டாபிக் கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் பயிற்சி வந்து 2.2, ஏற்கனவே பயிற்சி 2.1 பார்த்துருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இணைகரம் பேரலோகிராமோட ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த பயிற்சி 2.2 வந்து சாய் சதுரத்தினுடைய பரப்பு, இதை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பு காண்க. அதாவது சாய் சதுரம் அப்படின்றத ரோம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம், பரப்புன்றத வந்து ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஏரியா ஆஃப் ரோம்பஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு பிஹெச், இது ஒரு ஃபார்முலா. பின்றது ஒரு சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்கம். அடுத்தது ஹெச்ன்றது ஹைட்டு, அதாவது உயரம். அப்போ ஒரு பக்க அளவும் உயரமும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, ஏஎஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 × D2. அதாவது வந்து D1 D2ன்றது என்னென்னா டயக்னல்ஸ், அதாவது மூளைவிட்ட அளவுகள். அப்போ சாய் சதுரத்தினுடைய மூளைவிட்ட அளவுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பிஹெச். அப்போ 17 8 பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ 17 8 பெருக்கினா உங்களுக்கு 136 cm² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சாதாரண ஒரு மல்டிப்ளிகேஷன் சம் தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது ரெண்டாவது சம், மூளைவிட்டங்கள் 6 cm, 8 cm கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயக்னல்ஸ், மூளைவிட்டம்னா டயக்னல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா வந்து 1/2 × D1 × D2 அப்படின்னு பார்த்தோம். 1/2 × D1 பதிலாக 6 போட்டுங்க, D2 பதிலாக 8 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் சம். இப்போ 6 8 எவ்வளோ? 48. 48 ரெண்டால் வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 24. ஸோ இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால cm² அப்படின்னு சொல்லி போடணும், அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சாய் சதுரத்தினுடைய பரப்பு வந்து 60 cm² மற்றும் அதனுடைய ஒரு மூளை விட்டம் 8 cm எனில் மற்றொரு மூளை விட்டம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயக்னல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ டயக்னல் பேஸ் பண்ணினா ஃபார்முலா என்னது? ஏஎஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 × D2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 மதிப்புகள் இருக்குது. ஏ ஒரு மதிப்பு, D1 ஒரு மதிப்பு, D2 ஒரு மதிப்பு. இந்த 3 மதிப்புகளில் ஏதேனும் 2 மதிப்புகள் கொடுக்கப்பட்டு இன்னொரு மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 60 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு டயக்னல் வந்து 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 60 போட்டுக்கோங்க, 1/2 × இப்போ D1 பதிலாக 8 போட்டுக்கோங்க, அடுத்தது D2. ஓகேங்களா? சரி, இப்போ D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இந்த கீழே இருக்கிற 2 வந்து மேலே வந்துடும், சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது 8 வந்து கீழே வந்துடும், ஈக்குவல் டு D2. சரி, இந்த 2 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 8, 60 4 வகுத்திங்கன்னா 15. ஸோ அப்போ D2 எவ்வளோ வரும் அப்படின்னா 15 cm. இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு அலுவலக கட்டிட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அதாவது டைல்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது, சாய் சதுர வடிவத்தில் இருக்குது. மொத்தம் எத்தனை டைல்ஸ் இருக்குன்னா 200 டைல்ஸ் இருக்குது. சரி, ஒரு டைல்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 40 cm × 25 cm. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரோம்பஸோட டயக்னல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? டயக்னல்ஸ் கொடுத்தாங்கனாலே ஏ கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஃபார்முலா 1/2 × D1 × D2, இதான் வந்து நமக்கு ஃபார்முலா. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹45 ஆகும் செலவு யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே அளவு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஒரு டைல்ஸோட
அளவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டயங்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு 45 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அப்போ நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து மீட்டராக மாற்றிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 1/2 × 40 சென்டிமீட்டர்லேயே அப்போ 40/100. அடுத்து இன்னொரு அளவு வந்து 25 × 100, ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு டைல்ஸோட ஏரியா, ஓகேங்களா? ஒரு டைல்ஸோட ஏரியா மொத்தம் எத்தனை டைல்ஸ் இருக்குது? 200 டைல்ஸ் இருக்குது. அப்போ 200 டைல்ஸோட ஏரியானா 200 ஆளை பெருக்கணும். ஸோ அப்போ 1/2 × 40/100 × 25/100 இது வந்து ஏ, அதை வந்து 200 ஆளை பெருக்கிக்கிறேன், ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம், இந்த 2க்கு 2 அடிச்சிடலாம், ஓகேங்களா? சரி, இந்த 25 100 ஆள் அடிச்சிங்கன்னா 4 × 25 100, 40 4 ஆள் வகுத்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ 10 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ 10 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து 45 ஆள் பெருக்கணும். ஸோ 10 45 ஆள் பெருக்கினா 450 ரூபா, அவ்வளோதான், ஓகேங்களா? ரைட். அடுத்தது, அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பு காண்க. ஸோ இதுவும் வந்து சிம்பிள் க்வெஸ்சன் தான். அடிப்பக்கம்னாலும் ஒரு பக்க அளவுனாலும் ஒன்று தான், ஏன்னா சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பக்க அளவுகளும் ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து பேஸுன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், 14 9 பெருக்குனா 126, அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா, பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பு யாது? இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும் இல்லையா, பிஹெச் ஃபார்முலா, 4 3 பெருக்கணும் 12. ஸோ 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த க்வெஸ்சன், 2 மூலைவிட்டங்களும் ஒரே அளவு 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. ஸோ டயக்னல்ஸ் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா வந்து 1/2 × D1 × D2. ஸோ அப்போ 1/2 × D1 பதிலாக 8, D2 பதிலாக 8. ஸோ அப்போ 8 8 64, 64 ரெண்டால் வகுத்தீங்கன்னா 32. ஸோ 32 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, பரப்பு வந்து 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் 1 மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தினுடைய மற்றொரு மூலைவிட்டம் காண்க. சரி, இப்போ டயக்னல்ஸ் பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸு. அப்போ A = 1/2 × D1 D2, ஓகேங்களா? இதில் 3 மதிப்புகள் இருக்குது, A1 D1 இருக்குது, D2 இருக்குது. இப்போ இந்த க்வெஸ்சனில் வந்து பார்த்திங்கன்னா பரப்பு கொடுத்துருக்குறாங்க, பரப்புன்றது ஏ. அப்போ ஏக்கு பதிலாக 128, அப்போ 1/2 × D1 பதிலாக என்ன செய்யலாம், ஒரு மூலைவிட்டம் வந்து 32 கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அப்போ 32 போட்டுக்கலாம். D2 வந்து என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ 128 × 2/32 = D2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 128 32 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 4 2 எவ்வளோ, 8. ஸோ அப்போ மற்றொரு மூலைவிட்டத்தோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அடுத்தது, பரப்பு 96 சென்டிமீட்டர், பக்களவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தினுடைய உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு பக்க அளவு உயரம் வரும்போது ஃபார்முலா என்னது, A = BH ஃபார்முலா. ஸோ ஏ வந்து என்னது 96, பி வந்து என்னது 24, ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? அப்போ இந்த 24 இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா டிவைடட் பை ஆகும். ஸோ 96 / 24 = H, ஓகேங்களா? 96 24 வகுத்திங்கன்னா 4, அப்போ ஆன்சர் வந்து 4, அவ்வளோதான். அடுத்தது, சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூலைவிட்டங்களுக்கு இடையே கோணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 90 டிகிரி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆக்சுவலாக சாய் சதுரத்தினுடைய பண்புகளில் ஒரு க்வெஸ்சின் இது, ஓகேங்களா? மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து 90 டிகிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தினுடைய அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தினுடைய அளவு யாது? ஸோ மறுபடியும் அதே ஃபார்முலா தான், A = 1/2 × D1 D2. ஸோ ஏக்கு பதிலாக 100, 1/2 × ஒரு டயக்னல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 8 கொடுத்துருக்குறாங்க.
ஸோ 8 இன்னொரு டயக்னல்னு கண்டுபிடிக்கணும், D2 வந்து கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா 100 × 2 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு D2. 1 × 2 4 × 2 8 நூறை 4 வகுத்தீங்கன்னா 25. ஸோ அப்போ D2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25, மற்றொரு டயக்னல், அவ்வளோதான். அடுத்தது, ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதாவது வந்து ஒரு கேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக்கோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரோம்பஸ் இதில் இருக்குது. சரி, அதனுடைய மூளை விட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ டயக்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ டயக்னல் கொடுத்துட்டாலே ஃபார்முலா என்னது, ஏஎஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 D2. ஓகேவா, இது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒன்று வந்து 4 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 5 கொடுத்துருக்குறாங்க. சரி, இனிப்பினுடைய மேற்பரப்பு முழுவதும் மெல்லி அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். ஓகேங்களா, இந்த அலுமினியம் ஷீட் வந்து போட்டு கவர் பண்ணணும். சரி, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ₹7. மொத்தம் வந்து 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிப்போம், ஒரு ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை ஸ்வீட் இருக்குது? 400 ஸ்வீட் இருக்குது. மொத்தம் வந்து 400 இருக்குது. அப்போ 400 ஏரியா கண்டுபிடிச்சிட்டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ₹7 அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே இங்கே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வேறு ஒரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ ஃபார்முலா வந்து 1/2 × D1 × D2 இல்லையா? ஸோ அப்போ 1/2 × D1 வந்து 4 எடுத்துக்கிறேன், நோன் வந்து 5 இல்லையா, டயங்கல் வந்து 4,5. அப்போ இன்னொன்று வந்து 5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 4 × 5 = 20, 20 × 2 வகுத்தீங்கன்னா 10. ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது, ஒரு ஸ்வீட்டோட ஏரியா. மொத்தம் இதே போல் எத்தனை ஸ்வீட் இருக்குது? 400 ஸ்வீட் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அப்போ 400 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 400 × 10 ஓகேவா ஈக்குவல் டு 4000. சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ₹7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ₹7. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது? 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது, எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 4007 பெருக்கி 100 வகுக்கணும். ஸோ 4000 × 7 / 100, ஓகேங்களா, இந்த ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் அடிச்சிடலாம். ஸோ 40 7 பெருக்குனிங்கன்னா 280, அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரத்தினுடைய பரப்பு சொல்லி பார்த்தோம். சாய் சதுரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா, ஏஎஸ் ஈக்குவல் டு பிஹெச் ஸ்கொயர் யூனிட்டு, இன்னொன்று வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 × D2. அதாவது ஒரு பக்க அளவும் உயரமும் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏ ஈக்குவல் டு பிஹெச். இதே சாய் சதுரத்தினுடைய மூளைவிட்ட அளவுகள் கொடுத்துருந்தாங்க, அதாவது டயக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/2 × D1 × D2 இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் 3 மதிப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஏ ஈக்குவல் டு பிஹெச் எடுத்திங்கன்னா அதில் ஏ ஒரு மதிப்பு, பி ஒரு மதிப்பு, ஹெச் ஒரு மதிப்பு. இந்த 3 மதிப்புகளில் ஏதேனும் 2 மதிப்புகள் கொடுத்துட்டு இன்னொரு மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே போல் ஏஎஸ் ஈக்குவல் டு 1/2 × D1 D2 அப்படின்றதுலேயும் 3 மதிப்புகள் இருக்குது, ஏதேனும் 2 மதிப்புகள் கொடுத்துட்டு இன்னொரு மதிப்புகள் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டாபிக் இது. சாய் சதுரம் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பேஸ் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏரியா அண்டு வால்யூம் டாபிக் கீழே வருது. நம்முடைய 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பயிற்சி 2.2 இருக்கக்கூடிய கணக்குகளும் எடுத்துக்காட்டு கணக்குகளும். சரிங்களா, இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.